நானும் ரொம்ப நேரமா பாக்குறேன், என்ன யோசனையாவே இருக்க? இல்ல, இந்த கலையரசு பிள்ளைக்கு நீ இதுவரைக்கும் எதுவுமே பண்ணது இல்லையே, அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? ஒன்னும் பண்ணது இல்லைன்னா நீ எதை சொல்ற? அந்த பிள்ளை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம நமக்கு இவ்வளவு உதவி பண்ணுதே, அதுக்கு நன்றி கடனா நீ ஒண்ணுமே பண்ணலையா வேட்டையா? நட்புக்குள்ள என்னன்னே நன்றி கடன் வேண்டி கிடக்கு. நட்பு நட்புன்னு எல்லாத்தையுமே ஓசியில சாதிக்கணும்னு நினைக்காத வேட்டையா. அந்த பிள்ளை நட்பின் அடிப்படையிலேயே உதவி பண்ணதா இருக்கட்டும், ஆனா அதுக்காக அந்த பிள்ளைக்கு எதுவுமே பண்ணாம இருந்தா எப்படி? இந்த பயிரெல்லாம் பாரு எப்படி விளைஞ்சு பொண்ணா நிக்குதுன்னு. இதெல்லாம் நானும் நீ இருந்து தனியா பண்ணிருக்க முடியுமா? கலையரசி தான் இதுக்கு அம்புட்டுக்கும் காரணம். சரிண்ணா, நானும் ஒத்துக்கிறேன், கலையரசி தான் இது அம்புட்டுக்கும் காரணம். இப்ப அதுக்காக நான் அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணும்னு சொல்றேன். சரியா? இத்தனால எனக்கே அது தோணாம போச்சே. யூ ஆர் எ பிரில்லியன்ட் ஃபெலோ. அறிவுக்கு ரொம்ப நன்றி. இட்ஸ் ஓகே வேட்டையா, ரொம்ப தேங்க்ஸ். இது என்னோட கடனை. ஆடி வா. என்னடா வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சா? ஹாயா ரெஸ்ட் எடுக்கறீங்க? ரெஸ்ட் எல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா ஒரு பிரேக் டைம், அவ்வளவுதான். சரி, இப்படி உட்கார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னடா? கலையரசி. சொல்லுங்கள் சுவாமி. உனது அன்பை கண்டு யாம் மெச்சினோம். கேள், என்ன வரம் வேண்டுமானாலும் கேள். உமக்காக பரிசளிக்க யாம் தயாராக இருக்கிறோம். பரிசா? என்னடா பரிசு? கடவுளை வாடா போடா என்றெல்லாம் பேசப்படாது, தப்பு. அடச்சி, சும்மா இரு, கடவுளா மூஞ்சிய பாரு. என்னடா பரிசு அதுன்னு பேசுற? சும்மாதான். சும்மாலாம் நீ அப்படி கேட்க மாட்டியே, கஞ்ச பேசினாரியாச்சே நீ. என்னடி பொசுகின்னு இப்படி சொல்லிட்ட? பின்ன நீ கஞ்ச இல்லைன்னு சொல்லு. சரி விடு, அதான் இப்ப கேட்டேன்ல, உனக்கு என்ன வேணும்னு மட்டும் கேளு, நான் வாங்கி தரேன். எதுக்கு இப்ப பரிசுன்னு கேட்ட? இல்லடி, நீ இத்தனை நாள் என் கூடவே இருக்க, விவசாயத்துக்கு ஹெல்ப் பண்ற. என்ன நன்றி கடனா? சே சே சே, இது ஒரு அன்பு காணிக்கை. ஓ சரி, அவன் தான் பரிசு வாங்கி தரணும்னு ஆசைப்படுறாம்ல, சும்மா ஏதாச்சும் கேளு. சரி, இன்னும் மூணு நாள்ல எனக்கு பிறந்த நாள் வருது. இந்த வருஷம் பிறந்த நாளுக்கு நீயே ஒரு நல்ல புடவை வாங்கி கொடு. அப்படியா? ஆமா, இந்த வருஷம் நீ எடுத்து கொடுக்கிற புடவை தான் என்னோட பர்த்டே டிரஸ். ஓகே, டன். அண்ணே, எந்த கடையில புடவை வாங்கலாம்? பாப்போம், கஞ்ச பிசினாரிய காட்டன் புடவை எடுத்து தரியா இல்ல காஞ்சிபுர பட்டு எடுத்து தரியான்னு. நீ எவ்வளவு நல்ல புடவை எடுத்து தரியோ அவ்வளோ நீ எம்மல அன்பு வச்சிருக்கேன்னு அர்த்தம்.